பெடிக்கிற தெரிக்கிற ஆஃபர் கலக்குற சென்னை மொபைல். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஷோவை பொறுத்த வரைக்கும் ஷோ ரொம்ப ஃபன்னாவே போச்சு. வனிதா தான் சொன்ன மாதிரி எலிமினேட் ஆனாங்க. ஆனா வனிதாவோட எலிமினேஷன் யாருக்கும் அந்த அளவுக்கு ஹர்ட்டிங்கா இல்ல. அதே சமயத்துல வனிதா நல்ல முறையா தான் எலிமினேட் ஆகி வெளியில போனாங்க. வெளிய போகும்போது கூட பிக் பாஸ கரெக்ட் பண்ணி எப்படியோ அந்த மெடலை வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆன அத்தனை பேரும் அவங்களோட மெடலை உடைச்சிட்டு தான் அந்த ரெட் கலர் கேட்டை கிராஸ் பண்ணாங்க. ஆனா வனிதா எப்படியோ பிக் பாஸ் பேசி அந்த மெடல பிக் பாஸ் விட்டு வெளியில எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு தான் வெளியில வந்தாங்க. குக்கிங் இதுக்கப்புறம் வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி வனிதாவும் வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்துல இந்த தடவை யாரு சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பிக் பாஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தப்போ ஒரு சாங் போட்டாரு இல்ல, அந்த சாங்க வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல கவினுக்கான ஃப்ரெண்ட போல யாரு மச்சா சாங்க போட்ட உடனேயே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எப்படி கவின் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாரு அப்படின்னு சொல்லி லாஸ்லியாவே பயங்கரமா முழிச்சாங்க. கவினுக்கு தான் அதிகமான ஓட்டு இந்த தடவை பதிவாயிருந்தது. கவின் தான் முதல்ல சேவானாரு, அதுக்கப்புறம் தர்ஷன், அப்புறம் சாண்டி, அப்புறம் தான் ஷெரின். சோ அடுத்த வாரம் பிக் பாஸ்ல டைரக்டா எல்லாத்தையும் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா சேரனும் ஷெரினும் வெளியேறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல இன்னும் வெறும் முனை முனை எலிமினேஷன் தான் நடக்கும். அதுக்கப்புறம் பிக் பாஸோட ஃபைனல்ஸ். சோ பிக் பாஸோட ஃபினாலேக்காக தான் எல்லா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, அது பொறுமையா நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு ஷோல சாண்டிக்காக நிறைய விஷயங்களை கமல்ஹாசன் செஞ்சாரு. சாண்டியோட மச்சின சியையும் அவங்களோட மாமியாரையும் பிக் பாஸோட ஸ்டேஜுக்கே கூப்பிட்டு சாண்டியோட பேச வச்சாங்க. சாண்டி இதே மாதிரி தான் எங்கேயுமே இருப்பாரு, அவர் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா நான் சாரி கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சாண்டியோட மச்சினிச்சி சாரி கேட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வீடியோஸ் போட்டு காட்டினாங்க. வீட்டுக்கு அவங்கள பார்க்க வந்தவங்களை தவிர்த்து வேற யாரும் அவங்கவுங்க ஃபேமிலில இருந்து மிஸ் பண்றாங்களோ அவங்களோட வீடியோ மெசேஜஸ் வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு போட்டு காட்டினாங்க. அண்ட் அதுலயும் எல்லாரும் ஹாப்பி. அண்ட் அதோட இன்னைக்கு தர்ஷனோட பர்த்டே அப்படிங்கறதுனால அவருக்கான விஷஸும் தனியா கிடைச்சது. அண்ட் எண்ட் ஆஃப் த பிக் பாஸ் ஷோல அவருக்காக கேக்கும் கட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தர்ஷனும் லாஸ்லியாவும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுனாலயோ என்னவோ செல்லமா சண்டை போட்டுக்கிட்டேதான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சண்டையும் இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்தது. அந்த நேரத்துல லாஸ்லியா தர்ஷன் கிட்ட நான் என்னைக்காவது ரூல்ஸ் மீறி இருக்கேனா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் லாஸ்லியா உங்க மைக்க பெட்ஷீட்ல ஒரே விடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த இடத்துல எல்லாரும் லாஸ்லியாவை பயங்கரமா கலாய்ச்சாங்க. ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பிக் பாஸும் இந்த ஹவுஸ்மேட்ஸோட மர்ஜ் ஆகி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீசன் 1 சீசன் 2 ல நடக்காத விஷயங்கள் தான் இங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கமல்ஹாசனோட டான்ஸ் ஆடுறதுக்காக தான் இன்னைக்கு நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், சாரி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க வனிதா. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கமல்ஹாசனும் அவங்களோட டான்ஸ் ஆடினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கமல்ஹாசனுக்காகவே ஒரு குறும்படம் போட்டாங்க. அவரோட அண்ணன் சாருஹாசன் பேசுற வீடியோ தான். அண்ட் அதுலயும் நிறைய விஷயங்களை கமல்ஹாசன் நம்மளோட ஷேர் பண்ணாரு. அவருக்கும் அவரோட அண்ணனுக்கும் 24 டிஃபரன்ஸ் அப்படின்னும், இன்னொரு அண்ணனுக்கு 18 டிஃபரன்ஸ் அப்படின்னும், அவங்களாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னாரு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்த வாரம் யார் எவிக்ட் ஆனா சரியா இருக்கும்? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க.